சரிடா, பார்த்து போயிட்டு வாங்க. பக்கத்தில் தான் என் வீடு, போய்க்கிறேன். ஏய், பார்த்து போடி, போதலை எங்கிட்டு போய் முட்டிக்காத. மூடு. மூடிக்கிறேன் மூடிக்கிறேன், நீ மட்டும் பார்த்து போ. நீங்க தான் இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சார், என் ஃப்ரெண்ட் தான் சார். மூத்த பாக்குறேன் ப்ளீஸ் சார். எப்படி சொல்றது எனக்கு தெரியல. சொல்ல ரொம்ப கொடூரமான இருக்கு. துண்டு துண்டா கட் பண்ணிருக்காங்க. ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், வரீங்களா? ஏகாம்பரம், போஸ்ட்மார்ட்டம் ரெடி பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நம்ம இங்க இருக்கிறது எனக்கு சரின்னு படல. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த ஆதிரே, நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. பண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஆதியோட போஸ்ட்மார்ட்டம் போட்டாந்துச்சு. எனக்கு என்னவோ நடக்கிற சம்பவத்தில் வச்சு பார்க்குறப்ப உங்களை மீன் பண்ணி நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஒருவேளை பேயா இருக்குமோ? ஆமா, இது யாரு? அது எங்க ஃப்ரெண்டு தான் சார். ஆக்சிடென்ட் ஆக்சிடென்டா? சந்தேகம் இருக்கா? எனியல் காண்டாக்ட் பண்ணி. ஓகே, பாய்.
என்ன பண்ற பெரிய இவன்? டே ஆதி, நம்ம சீனியர் டாக்டர்ஸ்லாம் இந்த பிளட் ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் வந்தா மட்டும் ஆரம்பத்திலேயே அதை எடுக்கிறது டஃப்னு சொல்கிறாங்களே, ஏண்டா? அது ஒருத்தர் உடம்பில் வேற ஒரு பிளட் குரூப் கொஞ்சம் ஏறினாலும் அவனை காப்பாற்றுறது ரொம்ப 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 டஃப். ஆனால் காப்பாற்ற முடியும் கேள்விப்பட்டேன் மச்சான். ஆமாம் மச்சா, அவனை காப்பாற்ற முடியும். ஆனால் அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே அவனை காப்பாற்றணும், இல்லைன்னா அவன் டெத்து. அடுத்த 10 நிமிஷத்தில் அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அவன் உடம்பில் பிளட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரியும். ஃபேஸில் வேர்க்கும், தோல் சுருங்கும், திடீர்னு ஃபிக்ஸ் வரும், இப்படிலாம் நடந்தால் இறந்துருவான். அந்த சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும் போதே அவனோட உடம்பில் பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஹீமோடியோ ஃபில்ட்ரேஷன் கொடுத்து அவனோட ஹார்ட் பீட்டை க்ரியேட் பண்ணோம்னா அவனை காப்பாற்றிடலாம். பட் இதெல்லாம் 10 நிமிஷத்தில் நடக்கணும். ஏய், உங்ககிட்டலாம் ஒன்று சொல்லான் இருந்தேன். நம்ம ஹெட் இருக்கான்ல, இப்போ பேசணும்ல, இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கேஸ் எடுத்து நடத்தினா வேலை வாங்கித்தரேன்னு சொன்னார். அதுவும் அவர் ஹாஸ்பிட்டலே வாங்கித்தரேன்னு சொன்னார். இதை சொல்லான் இருந்தேன், சரி நேரம் வரும்போது சொல்லிக்கலான்னு விட்டேன். அப்படி ஒரு கேஸ் வேணும்ல, அது இருந்தால் தானே நம்ம பண்ண முடியும். நம்மளை நம்பி யார் கேஸ் கொடுப்பா? ஏய், இந்த கேஸை நம்மளே க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம கூட ஒருத்தர் இருப்பானே, அவனை வச்சு க்ரியேட் பண்ணுவோம். நீ யாரடா சொல்கிற? நந்தகோபாலகிருஷ்ணன். டேய், அது எப்படிடா நல்லா இருக்க ஒருத்தனை அப்படி பண்ண முடியும்? அவனும் நம்மளை மாதிரி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, தெரியும்ல? தெரியும் தான், அவன் எம்பிஎஸ் படிக்காம தான் பேர். ஒன்றத்துக்கு யூஸ் இல்லாத ஒருத்தனை நம்ம வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேடி வேணாண்டா, அவனுக்கும் நம்மளை மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது. மேன்சி, அவன்கிட்ட பேசி பார்ப்போம், இல்லைன்னா ஏதாவது சொல்லி ரிசர்ச் பண்ணுவோம். நீ டாக்டர் ஆகணுமா வேணாமா? சரி, எந்த திறமையும் இல்லாத ஒருத்தனை எதுக்காகவோ யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஏய், வர வரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வரலாமா? வா மச்சா, வா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் இல்லைன்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, நான் வந்தது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ஏதாவது போய் சாப்பிட்டு வரேன். ஏய் எருமை, உட்காரு, நான் போய் பார்க்குறேன். சிம்டம் சரியாமிச்சு கைஸ். கைஸ், பல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கு. ஆதி, லெட்டனி பாட்டு. காப்பாற்று ரொம்ப கஷ்டம், இறந்துடப்படுத்துறது. பேசாமல் இன்னும் எங்கேயே விட்டுட்டு போயிடலாம். அது வேணாம், பேசாமல் மலையிலும் தூக்கி போடலாம், அதான் பெஸ்ட். அதுவும் சரி, ஏன்னா நம்மளுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. Oh.
என்ன விட்டுடா, நாங்கெல்லாம் ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். நம்ம ஹெட்டு தாண்டா இதெல்லாம் பண்ண சொன்னா. என்ன விட்டுடா, தெரியலையே ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் ஒரு பழி வாங்க நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுதியா. அண்ணா யார் நான் அவன் அன் டைமில் கூப்பிடுங்க அவனை. யோ யோ வாங்க. யோ நான் துண்டு எப்பா துண்டை கழுப்பா. நான் பார்த்த மாதிரி இருக்கேன். ஏகம்பரம் சார், அந்த ஸ்டூடெண்ட் வீட்டில் இருந்த போட்டோ எடுங்க. இருக்க சார், யோ எங்கேயா அவன் சார்? அந்த போற சார், அந்த போற சார. இவனை பிடிச்ச அந்த கேஸில் ஒரு முடி கிடைக்கு சார். இல்லை ஏகாபுரம், இந்த கேஸ் முடியல, இனிமே தான் ஆரம்பிக்க போகுது.